वेलकम टू कोदेस किचन नम्बर इनके रेसिपी पाकपोना चिल्ली चपाती अद्क मुना चेनल सब्सक्राइब सब्सक्राइब आइकॉन क्लिक पड़कों इो मू चपाती तिकान चपाती एर नम्बर नूडल्स मारे ना नीट नीटा कट पाँ பூண்டு 10 எடுத்துறோம் பூண்டு 10 பீஸ் எடுத்து நல்லா சின்னதா நறுக்கி இருக்கோம் அதே மாதிரி இஞ்சி ஒரு 2 பீஸ் எடுத்து அதையும் சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் 3 எடுத்து நாங்க ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் 3 வெங்காயம் எடுத்து நீட் நீட்டா கட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரை கொடமிளகாய் நாங்க எடுத்துறோம் அதையும் நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சோண்டு गरम मसाला कल टी चिल्ली पउडर और स्पून वीटल अरे कुूल और स्पून वांगलान पाक नम्बर पैन वचिकल पैन का उड़े रे स्पून एण आड पाक एज पर्वेपिल आड पाक इं का ना कर्वेपिल ना वेड़ वर वेट पड़ना கருவேப்பிலை நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம பூண்டு 10 பல்லு எடுத்து வச்சு கூட அதை பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டுறோம் கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கணும் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இதையும் சேர்த்து இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கலாம் கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் उप இப்போ நம்ம chili powder ஆட் பண்ணிக்கலாம் சிம்லியே வச்சு ஆட் பண்ணலாம் ஏனா ஸ்பீடா வச்சு ஆட் பண்ணா chili powder கரஞ்சிரும் அதனால சிம்லியே வச்சு ஆட் பண்ணா எல்லாத்துக்கும் படவும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மேல இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி வச்சுக்கலாம் இந்த காய்கறிகள் இருக்குல காய்கறியிலயும் மசாலாலயும் இருக்குற பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு எல்லா மசாலாவும் வெஜிடபிள்ஸும் உள்ள இறங்கும் சப்பாத்திக்குள்ள நம்மளோட chili சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க இத சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட சுவையான கிறிஸ்பியான chili சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க இத நம்ம 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி அதுவும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க பயன்படுத்தலாம் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா Subscribe பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க முடியும் Thank you for watching